பண்ணுங்க அம்மா, உதவி பண்ணுங்க, உங்க சக்தி என்னங்கறத காட்டுங்க. நான் ஒரு தீய சக்திங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் என்னோட வாரிசுக்கு எந்த பாதிப்பும் வரவிட सन्नाटे जनकार उठे हैं, रातों के श्रृंगार उठे हैं, भूत पिशाच और डायन शक्ति सब मिलके अब जाग उठे हैं। कर दो एक उपकार भवानी, सबकी हो उपकार भवानी। नमो नमः, नमो नमः, सत्य शक्ति दर्शा दे अम्बे। ताई, अक्का, இந்த காட்சிக்கு என்ன அர்த்தம் புரியலையே. இவ்வளவு நாளா பியாக்குள்ள இருந்த தெய்வ சக்தி உயிர் தெழுந்திருக்கு. சக்திய விளங்குற தாய், இன்னைக்கு பியாக்கு தன்னோட தெய்வ சக்தி எல்லாம் கொடுக்கற மாதிரி இருக்கு. தாக்குதல் நடத்தினா பத்தாது, அது சரியான இடத்துல விழணும், அப்பதான் பாதிப்பு வரும். சரியான இடம்ல மோகனா, எது எது சரியான இடம்? அந்த அந்த அசுரனோட பலகீன மனஸ்தலம் எந்த இடம்? அது எந்த இடம்னு சீக்கிரம் சொல்லு மோகனா. நெற்றி போட்டு அதுதான் உயிர் நாடி. அவனோட நெற்றி போட்டு குறி வச்சு தாக்கு. Bharata
अभ्युत्थानम धर्मस्य सदात्मानं सजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनाय संभवामि युगे 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 युगे। தேவசக்தி குழந்தையோட கழுத்துக்கு கீழே இருக்கிற அடையாளம் தேவியோட திரிசூல அடையாளம். அப்படின்னா நம்ம குழந்தையே தெய்வசக்தி உள்ளதுன்னு சொல்லுவியா? அப்படியும் இருக்கலாம். என்னோட பொண்ணு, இதுல உன் டேடியோட சிக்னேச்சர் இருக்கு. நீங்களே போட்டுருங்களேன். இது மாய வளையம்ல, நல்ல வேளை இதுல அடி எடுத்து வைக்கல. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எங்க அம்மா தான் எனக்கு. இந்த விளையாட்டுக்கெல்லாம் காரணம் ரூபியா கூட இருக்கலாம். தீய சக்தியை வேட்டையாடி அதை அழிக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்க போறது இந்த பியா ஒருத்தி தான். தீய சக்திய வேட்டையாடுறவங்களா? அண்ணா, திடீர்னு எப்படி உங்களுக்கு இந்த இந்த சக்திகள் எல்லாம் வந்துச்சு? அண்ணா, பதில் சொல்லுங்கண்ணா. நேஹா, எனக்கு எந்த விவரமும் தெரியாது. எப்படி அந்த சக்தி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு எதுவும் தெரியாது. அண்ணா, இந்த கேள்விகளுக்கு எல்லாம் யாராவது ஒருத்தர் கிட்ட பதில் இருக்கும்ல? இருக்கலாம். அந்த அசுரன் பாதாள நீரை எடுத்துட்டு வந்தான். தன்னோட இலக்கு அஞ்சு தாங்கிறத அவன் ஏற்கனவே முடிவு செஞ்சிருந்தான். ஆனா பியாங்கிற தெய்வ சக்திய பயமுறுத்ததான அவனை வர வச்ச. அஞ்சு என்னோட மகங்கிறதும் அவன் ஒரு அதிசக்திங்கிற விஷயமும் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? சொன்னது நீ தானே? I'm so sorry. மோகனா, அது வந்து அசுர சக்தி அன்ஷ இப்படி எல்லாம் தாக்குன்னு எதிர்பார்க்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அந்த மோகனா தான். சின்ன தப்பு பண்ணுங்கிறதுக்காக என் செடையாவ அறுத்துட்டா. மோகனா, விட மாட்டேன் அந்த மோகனாவை. Thank you.
பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்ன மாதிரி ஒரு முட்டாள கூட வச்சிருந்தா என்னோட வேலைகள் சுலபமாகாது, என் முயற்சி எல்லாம் தோல்வி அடையும். உன்ன அஞ்சுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சது தெய்வ சக்தியை அவனை நெருங்க கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா இப்ப என்னாச்சு? தெய்வ சக்தி இப்ப இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருச்சு. நேத்து வரைக்கும் என்னை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருந்த பொண்ணு இன்னைக்கு என் முகத்துக்கு நேரா எதிர்த்து நிக்கிறான். எனக்குள்ள ஒரு வினோதமான சக்தி உருவாச்சு. ஏன் அந்த மாற்றம் எனக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு அவசியம் தெரியணும். சில கேள்விகளை ரொம்ப நாளா என் மனசுக்குள்ளேயே தேக்கி வச்சிருக்கேன். அதுக்கான பதில உங்களால மட்டும்தான் தர முடியும். ஏன்னா நான் உங்களோட வாரிசு. நான் பொதுவா யாருக்கும் கெடுதல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஆனா திடீர்னு எனக்குள்ள என்ன ஏற்படுதுன்னு தெரியல. திடீர்னு என்னையே அறியாம எனக்குள்ள ஏதேதோ நடந்துருது. தீய சக்தியை நினைச்சு ஏற்கனவே கவலைப்படுறேன். இது தொடர்பா அம்மா கிட்ட விவரங்களை கேட்டு கவலைப்பட வைக்க வேண்டான்னுதான் நான் இப்ப உங்களை தேடி வந்தேன். நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்குள்ள ஏன் இப்படியெல்லாம் நடக்குது. தெரியும், காரணம் தெரியும். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நீ ஒரு அதிசக்தி வாய்ந்தவன். சக்தியா அப்படின்னா? அத பத்தி உன்னால இப்ப புரிஞ்சுக்க முடியாது. நேரம் வரும்போது உனக்கு தானா தெரிய வரும். ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீ உன்னோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம். அதிசக்தி, அதிசக்தி. உன்னை என்ன பண்ணலான்னு சொல்லு. இனிமே நீ எனக்கு எந்த விதத்திலயும் உதவ போறதில்லை. நானே தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். எங்கயோ இருந்தேன்னா இப்போ இங்கே வந்திருக்கேன். வாழ்க்கை நல்லா சுவாரஸ்யமா தான் போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலக்கல். சந்தோஷத்துக்கு யமனா வந்து சேர்ந்திருக்கியே, உன்னை என்னதான் பண்றது? குழப்பமா இருக்கு.
எங்க அம்மா பேச ஆரம்பிச்சுட்டா விஷயம் பியாவுக்கு தெரிஞ்சிடும். விஷயம் பியாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், இந்த கல்யாணம் நின்றுடும். என்ன செய்யறதுன்னு புரியலையே. அடுத்து நான் பண்ண வேண்டிய வேலைங்களே ஏகப்பட்டது இருக்கு. இதுல இதுக்கு நடுவில் எங்க அம்மாவை எப்படி எப்படி சைலண்ட் ஆக்குறது? அது என்னால முடியும், அது என்னால முடியும். முடியும்னா என்ன அர்த்தம்? ஏன் முன்னாடி ரொம்ப அப்பாவி மாதிரி எல்லாம் நீ நடிக்க தேவையில்லை. உன் அம்மா கதையை நீ தீத்து கட்ட நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னா அது உண்மையாயிடாது. நீ ஏற்கனவே செஞ்ச காரியத்தை பத்தி எனக்கு தெரியும், அதை எப்படி நிறைவேற்றுறதுன்னு யோசிக்கிறேன்னு தெரியும். இந்த பாருங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. நல்லா நடந்துச்சு, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அடுத்தவங்க வேணா நீ சொல்ற பொய்ய உண்மைன்னு நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். இந்த விஷயத்துல என்னால உனக்கு உதவ முடியும். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. நல்லா யோசிச்சு சொல்லு. ஆனா எந்த அடிப்படையில எனக்கு உதவ வந்தீங்க? எதிரிக்கு எதிரி நண்பன்கிற அடிப்படையில். ஆனா ஏன் உதவிதான் உனக்கு தேவையில்லையே? பரவாயில்ல விடு. ஒரு நிமிஷம், சில விஷயங்களை இப்பவும் நம்ப முடியல. பியா உடம்புல எப்படி அம்மனோட சக்தி வந்துச்சு? பியா தான் தெய்வ சக்திங்கிறது இப்ப தீர்மானமா தெரிஞ்சிருச்சு. ஆமா சைதாலே, பியாவை பத்தி வேதஸ்ரீ சொன்னது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இப்ப தெரிஞ்சிருச்சு. ஆமா வேதஸ்ரீ. நீ சொன்னதுதான் சரி. பியாவால தான் இந்த வீட்டையும் அன்ஷையும் காப்பாற்ற முடியும். அந்த தெய்வ சக்தி நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம்க்கா. ஆனா சைதாலி பியாவுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்கப்புறம் அவ எப்படி இந்த வீட்டுல இருப்பா? இங்க இருந்து அவ போயிடுவாள்? தெய்வ சக்தி அதிசக்தியோட சேர வேண்டியது. இது எப்படி நடக்கும் எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அந்த ரெண்டு சக்தியையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்தவங்க அவங்க. ஆனா வேதஸ்ரீ, பியாவோட மனசுல அன்ஷ பத்தி பல தவறான கருத்துக்கள் இருக்கு, அது மாறும் கிரியா. உண்மைதான்க்கா, நம்ம அன்ஷ் தான் குரு மாதாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதான் பியா நம்பிட்டு இருக்காக்கா. ஆனா அன்ஷ் அப்படி செய்யக்கூடியவன் கிடையாது. ஆனா அந்த விஷயத்தை பியா நம்ப தயாரா இல்ல. குரு மாதாக்கு நினைவு திரும்பினாதான் அவன் மனசுல இருக்கிற எண்ணம் மாறும்னு நினைக்கிறேன். ஆண்டவன் புண்ணியத்துல பியாவுக்கும் அன்ஷுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே குரு மாதாவுக்கு நினைவு திரும்பணும். அவங்க உடல்நிலையில முன்னேற்றம் இருக்குன்னு அவங்களை கவனிச்சுக்கிற நர்ஸ் சொல்லிட்டு இருந்தால. நாம எல்லாரும் ஒரு விஷயத்த மறக்கிறோம். அந்த நமன்கிறவன் குரு மாதாவை கொலை செய்ய பார்த்ததா ஹன்ஷ் நம்ம கிட்ட சொன்னான். ஹன்ஷ் சொன்னது ஒருவேளை உண்மையா இருந்தா நமன் அந்த முயற்சியை ஏன் திரும்பவும் செய்யக்கூடாது? உனக்கும் இது தேவைன்னு எனக்கு புரியுது, பட் டோன்ட் வரி, இதை காப்பி பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் கொடுத்துறேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை, பொறுமையா கொடுக்கலாம். ஹாய், என்ன இவ்வளவு தூரம்? நான் நோட்ஸ் வாங்க வந்தேன். ஓஹோ, நோட்ஸ். நான் என்னோட நோட்ஸை புக் ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன். அவ ஓன் நோட்ஸ் வாங்கி வச்சு என்ன செய்வா? அவ வாங்க வந்தது ஏ நோட்ஸ், அதுதான் நீ வச்சிருக்க. ஏ மறந்துட்டியா? நீ இவளுக்கு சீனியர். எலிகா, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் கிச்சன் சிம்னிஸ் வழங்கும் அதே கண்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். எலிகா, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் கிச்சன் சிம்னிஸ் வழங்கும் அதே கண்கள் தொடர்கிறது. இந்தியா கற்பனை வளமிக்க நாட்டுப்புற கதைகளை பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே வழங்கி வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அதை போன்ற ஒரு சிலிர்ப்பூட்டும் கதையை பொழுதுபோக்கு நோக்கத்தோடு மீண்டும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும். இதன் உள்நோக்கம் நம் சமுதாயத்தை தொற்றியுள்ள சமூக தீமைகளையும் மூட நம்பிக்கைகளையும் உறுதி செய்வதற்காக அல்ல. அப்பாவி மக்களை அடிக்கடி பாதிக்கும் இதுபோன்ற நடைமுறைகளை இந்த நிறுவனம் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த அடிப்படை உண்மையும் இல்லாத இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள்
வெறும் ஒரு கற்பனை கதையாக மட்டும் கண்டுகளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். பியாதான் தெய்வசக்தியின் டேட் நம்ப மாட்டேங்கிறாரு. அந்த விஷயத்துல எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டாதான் என்னால அவரை நம்ப வைக்க முடியும். சோ பியாவை பத்தி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும். என்ன யோசனை? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து நான் ஆக்சுவலா பயோ நோட்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். நீ கொஞ்சம் காஜல் இங்க வர சொல்றியா? எதுக்கு இப்படி விழுந்து விழுந்து படிக்கிறீங்க? நீங்க இப்படி எல்லாம் படிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன இவ்ளோ தூரம்? அது நான் நோட்ஸ் வாங்க வந்தேன். ஓ, நோட்ஸா? என்னோட நோட்ஸ் எல்லாம் புக் ஷெல்ஃப்ல இருக்கு. அவ ஓ நோட்ஸ் வச்சிட்டு என்ன செய்வா? அவ வாங்க வந்தது ஏ நோட்ஸ், அது நீ வாங்கி வச்சிருக்க. அதோட இன்னொரு விஷயம், உன்னோட நோட்ஸ் இவளுக்கு நெக்ஸ்ட் இயர் தான் யூஸ் ஆகும். ரிஷி, ஏன் மறந்துட்டியா? நீ இவளுக்கு சீனியர். எக்ஸ்கியூஸ் மீ, நான் லாஸ்ட் இயர் நோட்ஸ் பத்தி சொல்றேன். ஆஹ், அண்ணா, நான் தான் ஏற்கனவே என் நோட்ஸ் அவகிட்ட கொடுத்துட்டேன். நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. நான் லாஸ்ட் இயர் அரியர்ஸ் வச்சு அந்த சப்ஜெக்டை படிச்சேன். சோ என்னோட நோட்ஸ் அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றேன். யா? சோ நான் போய் நோட்ஸ் எடுத்துட்டு வரேன். என்ன இதெல்லாம்? எனக்கும் நமனுக்கும் கல்யாணம் ஆக போகுதாச்சு. அந்த கல்யாண கோலத்துலதான் நான் இப்போ இருக்கேன். நீ அந்த நமன கல்யாணம் செஞ்சுக்க கூடாது. நீ என்ன பண்ணாலும் சரி, இந்த கல்யாணம் மட்டும் நிக்காது. நீ எங்கேயும் போக கூடாது.